அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கருவேப்பில் தொக்கு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், மூணு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், உரித்து எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்கு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயில் தொக்கு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எடுத்த கருவேப்பிலையே போட்டு வறுத்துடலாம். கரிஞ்சிராம ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு கைப்பிடி அளவுங்கிறது ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் இருந்துச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது நேற்று பறித்த கருவேப்பிலை தான் நான் இன்றைக்கி பண்ணுறது. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலையை வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கருவேப்பிலையை ஏற்கனவே நல்லா கழுவி தண்ணிலாம் உணர்ந்ததுக்கப்புறம் தான் வறுத்தெடுக்கணும். தொக்கு பண்ணும்போது எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் சட்டுன்னு கெட்டு போயிடும். இப்போ வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கையை வச்சு இப்படி நொறுக்கி பார்க்கும்போது நல்லா நொறுங்கணும் இந்த மாதிரி. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வரட்டும். எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். பருப்பு வறுபட்டுருச்சு. மல்லியை சேர்த்துட்றேன். காரத்திற்கு 3 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கிருவீங்கன்னா கூட 2 கூட சேர்த்துக்கிடலாம். மல்லியும் வறுபட்டுருச்சு. எடுத்த பூண்டை சேர்த்துட்றேன். பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்து வச்ச புளியில் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு பார்க்கலாம். வறுத்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்குது. இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்து திரும்பவும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இப்போ இதையும் மிக்சியில் அரைச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் அரைச்சாச்சு. நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெண்ணில் ஊற வச்ச புளியிலேருந்து கோரை பூரா எடுத்துட்டு அந்த சாரை மட்டும் பிரித்து எடுத்துடலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். இது தண்ணியில் போட்டு ஊற வைக்கக்கூடாது, கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி தான்.
வெண்ணெயில் ஊற வச்சுருக்கு. இப்போ தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனையே வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துட்றேன். நம்ம சேர்த்த புளி கரைசல் நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ திரிச்ச பவுடரை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தொக்கு சாதம், சப்பாத்தி, இட்லி இதுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக காய பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் தோணும். நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருப்பில் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் சொன்ன அளவுகள் ஒரு கைப்பிடி. ஒரு பவுலுக்கு தான் நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் ஜாஸ்தி கருப்பில் சேர்க்குறதா இருந்தால் மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி, சாதம் இதுக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.